ஜானாஸ் குக்கிங் ஃபேமிலி, இன்னைக்கு என்ன சொல்ல போறோம்னா மஷ்ரூம் சூப் எங்க பையன் பண்ண போறான். வந்து அவன் பண்றது எப்படிங்கறத சொல்லுவான், அவனே சொல்லுவான். என்னன்னு சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் என்ன ஊத்திக்கணும்? இது வினைகிரை போட்டு அலம்பி வச்சிருக்கியா? ஓ சரி. எத்தனை காளான் போட்டிருக்க? ரெண்டு. ஒரு ஆளுக்குன்னா ரெண்டு பேர் போடணும். ரெண்டு காளான். எத்தனை பேருக்கு போடணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். ஓகே சரி. அப்புறம் அந்த என்ன, புதினாவா? புதினா, வெங்காயம் ஒரு ஆளுக்கு ஏத்துற மாதிரி. ஓ வெங்காயம் நறுக்கிக்கணும். கொத்தமல்லி கொஞ்சம், இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன். சரி, இது வந்து அலம்பிட்டியா? அலம்பிச்சு இது பொடியா நறுக்கிக்கோ. எங்க இது கொத்தமல்லி ஃபர்ஸ்ட் வெங்காயம் போட்டலாம். மஷ்ரூம் அப்படியே போட்டுருணுமா? இல்லை அரைக்கணுமா? அதெல்லாம் கிடையாது. அந்த இஞ்சி பூண்டை தட்டி வச்சு எடுத்து போட்டுக்கிறோம். இப்போ கொஞ்சம் வாசனைக்கு மட்டும் போட்டால் வரும், ரொம்ப போகிறோம்னா. நல்லா பொன்னிறமா வறுத்துக்கணுமா, லைட்டாக வறுத்தா போருமா? ஒரு நார்மலா புதினாவா? புதினா போடுவோம். மிளகுத்தூள் எல்லாம் வேண்டாமா? அப்ப கொத்தமல்லி அந்த ஸ்லைஸ் ஸ்லைஸாக நடுக்கி வச்ச காளான் பச்சை வரை போட்டோம், அதுவே வரணும். தக்காளி பழம் வேண்டாமா? அதான் தேவை. தேவையான உப்பு, அப்புறம் இந்த கிளான் ஃப்ளவர் மாவு இருக்கு, அது தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுக்கணும். எல்லாம் ஊற்றிக்கோங்க. இது கட்டி தட்டி போயிட போகுது. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோ தண்ணி. இது ஊற்றும் போது நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும்னா இதாகிடும், கட்டி கட்டி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கப்போ கட்டி கட்டி ஆகிடும். போறோம், உனக்கு மட்டும்தானே போறோம். ஒரு ஆளுக்கு தேவையான மிளகுத்தூள் எனக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். நிறைய காரமாக இருக்கும்பா. ஓகே போகிறோம் போகிறோம். ரொம்ப அப்புறம் இதுன்னு சொல்கிறது காட்டமாக இருக்கும். பக்கத்தில் இருக்கு ஜீரகத்தூள் கொஞ்சோன்னு போட்டுருக்கேன். அது நம்ம விருப்பம்.
நல்லா இருக்கும், போட்டாலும் நல்லா இருக்கும். சூப்பு பொடிலாம் இப்போ விற்குது வெளியிலேயே, அது வாங்கி போறதோட இது வந்து உடம்புக்கு நல்லது, அது பண்றதோட இது வந்து பண்ணி இப்படி சாப்பிட்றது. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிட்டோம், சூப்பர் ரெடியா எடுத்து, சூப்பர் ரெடியா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. குடிக்கவும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு, எனக்கு பிடிக்கல, அதனால உனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, ஒரு ஆள் இல்லை, ரெண்டு பேர் சாப்பிடலாம். பாருங்க சூப்பரான இது. சூப்பு போடும் போதும் மிளகுக்குள் போடணும், நல்லா இருக்கும். ரெடியான அப்புறம் கொஞ்சம் மேலே தூவி விடணும், அது ஒரு தண்ணி டேஸ்ட்டு. அது கொஞ்சம் போட்டால் போகிறோம், சும்மா கொஞ்சோண்டு. சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கான்னு பாரு. நீ சாப்பிட்டது பண்ணது செம்மையா இருக்கா? பாருங்க, இதுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நீங்களும் வீட்டு ட்ரை பண்ணி பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.